வணக்கம் மக்களே, நான் உங்கள் சேலம் சரண்யா. நீங்கள் இன்னும் நம்மளோட செம்மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் தன்னுடைய அம்மாவிற்காக அந்த மண் வாசனை மாறாத பாசத்தை வந்து ஒரு கவிதையாக வடிச்சிருக்காருங்க. அந்த கவிதையை கேட்டு முடிக்கிறப்ப உண்மையாகவே என்னால் என்னோடய அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக அந்த கவிதை சொல்லியிருந்தாருங்க. அந்த கவிதையை உங்களுக்காக இன்னைக்கு நான் சொல்கிறேங்க. ஆயிரந்தான் கவி சொன்னேன், அழகழகாக பொய் சொன்னேன், பெத்தவளே உன்பெருமை ஒத்த வரி சொல்லலையே. காத்தெல்லாம் மகன் பாட்டு, காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு, உன் கீர்த்தி எழுதலையே. எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுது என்ன லாபம் ஒன்று எழுதாமல் போனேனோ. எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுது என்ன லாபம் ஒன்று எழுதாமல் போனேனோ. பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குளமகளே, என்ன புறந்தள்ள இடுப்பு வழி பொறுத்தவளே. வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்லை, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்லை, வயிற்றில் நீ சுமந்த ஒன்று வைரமுத்து ஆகிடுச்சு. கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கடக்கையில் என்னென்ன நினச்சிருப்ப. கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால் வந்திருக்கும் தாசில்தார் இவன் தானோ. இந்த விவரங்க ஏதொன்னும் தெரியாமல் நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்றை நினச்சா அழுக வரும். கதகதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே. தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில் இன்னும் மசமசன்னு நிற்குதம்மா. கொத்தமல்லி வறுத்து வச்சு, குறுமிளகா ரெண்டு வச்சு, சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சி நீ கொழகொழன்னு வடிக்கையில் அம்மி மணக்கும் அடுத்த தெரு மணமணக்கும். தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும். கோழி குழம்பு மேலே குட்டி குட்டியாய் மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சூறும். வறுமையில் நாமப்பட்ட வழிதாங்க மாட்டாமல் பேனா எடுத்த பிரபஞ்சம் பிச்சரிஞ்ச. பாசமுள்ள வேலையிலே காசு வந்து கூடலையே, காசு வந்த வேலையிலே பாசம் வந்து சேரலையே. கல்யாணம் நாம் பண்ணி கதியத்து நிற்கையில் பெத்த அப்ப சென்னை வந்து சொத்தெழுதி போன பின்னே அஞ்சாறு வருஷமும் ஆசமுகம் காணாமல் பிள்ளை மனம் பித்தாச்சே, பெத்த மனம் கல்லாச்சே. படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டான்னு கடைசியில் நம்பலையே. பாசம் கண்ணீர் பழைய கதை எல்லாமே விருச்சோடி போன வேதாந்தமாகிடுச்சு. வைகையில் ஊர் முழுக வல்லோரும் சேர்ந்தழுக கைப்பிடியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே. எனக்கொன்று ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளையுண்டு, ஆனால் உனக்கொன்று ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா. நன்றி.